அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரசார கூட்டம் கிளிநொச்சியில் கூட்டு கலாச்சார நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. விசேஷம் அபிதன்னவா புத்தூர் பலாத் ஜீவத்தின திமல தருணியன் தருணியங்கு விசால வினசக்கத்திவிழா. விசேடமாக வடமாகாணத்தில் வாழும் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம். புதிய தலைமுறை பழைய அரசியலிருந்து விடுபட்டுள்ளது. எனவே முதன்முறையாக அதிகாரத்தை மாற்றும் வாய்ப்பு எமது மக்களின் கைகளுக்கு கிடைத்துள்ளது. செப்டம்பர் மாதம் 21 நடைபெறும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறலாம். ஆனால் தெற்கில் மாத்திரம் வெற்றி பெறுவது எமக்கு போதாது. எமக்கு வடமாகாண மக்களின் ஆதரவும் தேவைப்படுகிறது. இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களிலும் வடமாகாண மக்களை நிராகரித்த அரசாங்கங்களே உருவாகின. ஆனால் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களியுங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றி பெறலாம். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதிகள், மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் அரசாங்கத்தை நாம் அமைக்கப் போவதில்லை. கிராமங்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பல விடயங்களை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை அறிவோம். இதில் முதலாவது, பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்த மிகவும் வலுவான திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை அளிக்கும் அரசு தேசிய மக்கள் சக்தியின் அரசு என்பதற்கு நாம் உத்தரவாதம் அளிப்போம். அத்துடன் கிளிநொச்சியில் பெருமளவிலான மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்கின்றனர். எனவே இந்த மக்கள் வறுமையிலிருந்து விடுபட வேண்டுமாயின் விவசாயம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அதற்காக உரங்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களுக்கு மானியம் வழங்குவது தொடர்பில் சிந்தித்துள்ளோம். அதே போன்று நல்ல விலைகளை பெற்று தருவோம். இறுதி யுத்தத்தினால் கணவன் பிள்ளைகளை இழந்த குடும்பங்கள் ஏராளம் இருப்பதையும் நாம் அறிவோம். அவர்களுக்கு வாழ்வதற்கான எவ்வித உபாயமும் இல்லை. அவ்வாறானவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனவே வாழ்க்கை கொண்டு நடத்த முடியாத, பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்க முடியாத ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் செலுத்தும் திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். மிகவும் குறுகிய காலத்துக்குள் மின்கட்டணத்தை குறைப்போம். மக்கள் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவோம். இந்த மாகாணங்களில் முழுமையாக கட்டப்படாத வீடுகள் அதிகம் இருக்கின்றன. அந்த வீடுகளை கட்டி முடிக்க உதவிகளை வழங்க தயாராக இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்திக்கு தெற்கிலிருந்து அதிகளவு ஆதரவு கிடைத்துள்ளது. அந்த வெற்றியில் நாம் உங்களையும் கிளிநொச்சி மக்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் 2 வாரங்களே இருக்கின்றன. இந்த 2 வாரங்களில் எமது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்போம். அனாகத்தை தீர்மானிக்கணும்.